கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் அணிய தவறாதீர்கள். போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி தி பெட்டர் கார். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். சிவகங்கையில் குப்பையில் தவறுதலாக வீசிய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை தூய்மை பணியாளர்கள் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாகேஸ்வரி என்பவரது வீட்டில் இருந்த நகை திடீரென காணாமல் போனது. இதுகுறித்து அங்கு தூய்மை பணியில் இருக்கும் ஆறுமுகம் ஜெயந்தி ஆகியோரும் கூறியுள்ளனர். நாகேஸ்வரி வீட்டார் நகையை தவறுதலாக குப்பையில் வீசி இருக்கலாம் என்று தூய்மை பணியாளர்கள் சந்தேகித்தனர். இதையடுத்து அந்த வீட்டில் இருந்து சேகரித்த குப்பையை கொட்டிய இடத்தில் இருவரும் தேடினர். அப்போது காணாமல் போனதாக நினைத்த நகை குப்பையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் வனத்துறை காவலர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட வனச்சரகர்கள் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலில் கார்பன் அளவை அதிகரிப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை தடுப்பது உள்ளிட்ட காரணிகளை முன்வைத்து வனப்பரப்பு, வனமல்லாத பகுதிகளில் கார்பன் அளவீடு ஆய்வுகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. செங்கல்பட்டு நகராட்சியில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அமைதியாக நடைபெறவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் ASP ஆதர்ஷ் பட்சேரா தலைமையில் காவல்துறை பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே புறப்பட்ட அணிவகுப்பு நகரின் முக்கிய சாலைகளான GST சாலை, பெரியநத்தம், ஒசூர், அம்மன் கோவில் வழியாக பதற்றமான வாக்குச்சாவடிகளான வடமலை பள்ளி, வேதப்பர் தெரு, குண்டூர் ராட்டின கிணறு வழியாக புது பேருந்து நிலையம் சென்றடைந்தது.